டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபெஸ்டிவ் இஸ் ஆல் அரவுண்ட் தி கார்னர், திவாலி வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு திவாலி லுக் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவ் லுக்னு சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப நம்ம வந்து வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் லுக் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஐஸுக்கு நான் ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணலை, பட் ஸ்மோக்கி விங் லைனர் லுக் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் நேச்சுரல் ப்ரௌன் ஐஸ். ஸோ ஃபேஷன் ஆல்வேஸ் இவால்வ்ஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த டிஃபைன்ட் லுக் லைனர் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மோக்கி லுக் லைனர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக இருக்குது. நம்மளுமே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுக்குக்கு நான் ஸ்மோக்கி விங் லைனர் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் லுக். ஸோ தாராளமாக நீங்களும் கிரியேட் பண்ணலாம், ரொம்ப டஃப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட அதை வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சேனலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் என்னோட நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் அக்வா க்ரீம் எடுத்து என்னோட ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அண்ட் அந்த டப்பை பார்க்கலே தெரியும் எனக்கு அந்த மாய்ஸ்சரைசர் எவ்வளோ பிடிக்குங்கிறது. எஸ், இது கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 பாட்டில்ஸாக நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறனால மேக்கப் பேஸாக நம்மளுக்கு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுற மேக்கப் வந்து கேக்கியாக டர்ன் அவுட் ஆகாமல் இருக்கும், அண்ட் நம்ம ஃபேஸை ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். அண்ட் தென் நான் வந்து என்னுடைய லிப் பாமுக்கு பேர்ட்ஸ் பீயோடைய கோகோனட் அண்ட் பேர் லிப் பாம் எடுத்திருக்கேன். ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் டியர்ஸ், இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் ஃபேவரட்டாக இருக்குது. என்னோட லிப்ஸை நேச்சுரலாக ஹெல்த்தியாக, அதுவும் இந்த வின்டர் டைமில் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி என்னோடய ப்ரைமராக நான் கிகோமிலானோடைய ஃபேஸ் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமரில் ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்திருக்கேன், அண்ட் நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து என்னோடய டீ ஜோன், அதாவது நம்மளோட மேக்கப் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகும், ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்வெட் வந்து நம்மளோட மேக்கப் வந்து நகர்றதுக்கு சான்ஸ் இருக்கும், ஸோ அந்த ஏரியாஸ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நான் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ரைமரை வந்து நான் என்னுடைய சி ஜோன், அதாவது ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ஃபேஸில் கலர் கரெக்ஷன் தேவைப்படுது, ஸோ அதனால லெகலோடைய ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங் டியர்ஸ், உங்களுக்கு ஃபேஸில் கலர் கரெக்ஷன் தேவைப்பட்டால் மட்டுமே இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள், இல்லைன்னா தாராளமாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஃபேஸில் எனக்கு எங்கெல்லாம் வந்து அந்த டார்க் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸோ ஆக்சுவலாக முன்னே இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ ஸ்கின் கேர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோடய ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகும், எனக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கெல்லாம் எதனா ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதனோட கரெக்ஷனை நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் பிக்மெண்டேஷன் இருக்கும், அண்ட் உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் தாராளமாக நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டராலும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் ஃபேஸ் மேக்கப்புக்கு பியூட்டி பிளெண்டர் இல்லாமல் நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே வந்து என்னோடய பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மேக்கப் ப்ரெஷர்ஸ் அண்ட் என்னுடைய ஃபிங்கர்ஸ் தான் வந்து மெயின் டூல்ஸாக யூஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கரெக்டர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்டர் ஐஸ் வாங்கலாம், எனக்கு அந்த ஒரு டார்க் பிக்மெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு மேலேயும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறது மேபிலின் ஃபிட்மியோடைய மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் நம்பர் வந்து 330. ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நான் கொஞ்சமாக என்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு டைரெக்ட் என்னோடய ப்ரெஷ்ஷால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியாஸை அப்ளை பண்ணி இமீடியட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இமீடியட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு ஃபுல் ஃபேஸில் நம்ம போட்டுட்டு அப்ளை பண்ணையில் ஒரு சில நேரம் ஃபவுண்டேஷன்ஸ் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ அப்ளை பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதோடைய ஸ்ப்ரெட் வந்து ஈவனாகவும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அண்ட் மறக்காமல் ஃபவுண்டேஷனை என்னோடய நெக்குக்கும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மேபில் என்னோடய ஏஜ் டிவைன் கன்சீலர் எடுத்திருக்கேன்.
ஸோ திஸ் இஸ் இந்த ஷேட் மீடியம் அண்ட் இது என்னோட ஸ்கின் டோனை விட ஒன் ஆர் டூ ஷேட்ஸ் லைட்டர் ஷேடாக இருக்கும். அண்ட் இதை வந்து நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸோடைய ஹை பிளேன்ஸ், அதாவது சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், ஃபோர் ஹெட், கியூபிட் போ அண்ட் சின், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் பிளெண்ட் பண்ணி போகிறேன். ஸோ எப்பயுமே நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன், பட் இன்னைக்கு நான் சரி ப்ரஷ்ஷாலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் என்ன யூஸ் பண்ணேனோ அந்த ப்ரஷ்ஷில் அந்த ஒரு ஃபவுண்டேஷனோடைய டின்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து நான் இந்த ஒரு லைட்டர் ஷேடை பிளெண்ட் பண்ணல. நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு மாதிரி நல்லா ஈவனாக தனித்தனியாக தெரியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஃபுல் ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆர்சிஎம்ஏ லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ லூஸ் பவுடரை ஃபஸ்ட்டு சின்ன ப்ரெஷ்ஷால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்டர் ஐயில் கன்சீல் பண்ணேன் பார்த்தீங்களா அந்த லைட்டர் ஷேட், ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் டென்ஸாக பேக் பண்ணி மற்ற ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஐப்ரோஸ்க்கு என்னுடைய அனஸ்தேஷியா பெவர்லி ஹில்ஸோடைய ஐப்ரோ பொமேட் எடுத்திருக்கேன். இட்ஸ் இந்த ஷேடி போனி அண்ட் மார்ஃபியோடைய ஸ்பூலி ப்ரெஷ்ஷால் நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோ ஹேர்ஸை வந்து கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த ப்ரெஷ்ஷால் நான் என்னுடைய பொமேடை பிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்தே என்னோடய ப்ரோஸை ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ தேட் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ப்ரோஸை ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதோட அந்த சென்டர்லேருந்து ஃபில் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் நான் லைட்டாக ப்ரெஷ் அவுட் மட்டும் பண்ணிக்கிட்டேன்னா அந்த ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நான் டக்குன்னு ஆஃப் கேமரா போய் நான் இன்னொரு ஐப்ரோஸையும் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் என்னோட ஐ மேக்கப்க்கு எடுத்துருக்கிறது மார்ஃபியோடைய ஜேம்ஸ் சார்ல்ஸ் பேலட். ஸோ இந்த பேலட்லேருந்து நான் என்னோட பிளெண்டிங் ப்ரெஷ்ஷால் அந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் நான் என்னோட ட்ரான்சிஷன் ஏரியா கலராக பிளேஸ் பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரெஷ்ஷால் அந்த ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து நான் என்னோட ட்ரான்சிஷன் ஏரியா கீழே, அதாவது என்னோட கம்ப்ளீட் லிட் ஏரியா ஸ்பேஸில் நான் வந்து அப்ளை பண்ணி ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்மோக் விங் லைனர் வரைகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பிளாக் லைனரில் நான் வந்து அந்த ஒரு லைனை ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஜெல் லைனர் யூஸ் பண்ணி ஒரு விங் லைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷால் இந்த டீப்பஸ்ட் பிளாக் ஷேட் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மோக்கிங் அவுட் ஸ்டெப். ஸோ நம்மளுடைய ஐ மேக்கப்போடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மோக்டு விங் லைனர். ஸோ அந்த விங் லைனரை நான் இந்த பிளாக் ஷேடால் அந்த ஃப்ளாட் ஷேடிங் ப்ரெஷ்ஷால் அப்படியே ஜென்டிலாக ஸ்மோக் பண்ணுறேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஒரு கண்ணில் அந்த ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு கண்ணில் வந்து ஜஸ்ட் டிஃபைன் லைனர் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனிவே இட்ஸ் யோர் சாய்ஸ் டு டிசைட் ஆன் விச் லுக் யூ ப்ரிஃபர். நெக்ஸ்ட் நைக்கா கிளாமர் ஐஸோடைய மிட் நைட் மேட்ச் அப்படிங்கிற ஷேடில் இருக்கிற ஒரு ஐ பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐ பென்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராயல் ப்ளூ அந்த எமரால்ட் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நான் இந்த கலர் எடுத்துனா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பர் வாட்டர் லைன் அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய லோயர் வாட்டர் லைனையும் நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கலர் வந்து நம்ம ஜென்ரலாக லோயர் வாட்டர் லைனுக்கு பிளாக் காஜல் தான் யூஸ் பண்ணுவோம், பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம காஸ்டியூமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான அந்த ஒரு ராயல் ப்ளூ இல்லைனா அந்த ஒரு க்ரீன் கலர் நம்ம வந்து லோயர் வாட்டர் லைனில் ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஃபைனல் லுக் பார்க்கையில் நம்ம ஆக்சசரியை நம்மளோட காஸ்டியூமுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அழகாக இருக்கும். ஸோ லோயர் வாட்டர் லைனை ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஸ்மால் ப்ரெஷ்ஷில் நான் அதே ஒரு ப்ளூ கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ கலரை நான் என்னுடைய வாட்டர் லைன்லேருந்து அப்ளை பண்ணி கொஞ்சமாக வெளியிலையும் அப்படியே ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் மஸ்காரா என்னோடய கீகோ மிலானோட லாங் ஐ ப்ளஸ் லென்தனிங் மஸ்காரா எடுத்து இன்றைக்கி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ மஸ்காராவை ரூட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்டிலாக கர்ல் பண்ணி நான் ஸ்விகில் பண்ணி ஸ்விகில் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு என்னுடைய லேஷஸ் அண்ட் அதுக்கப்புறமா லோயர் வாட்டர் லைனில் இருக்கிற லேஷஸையும் கோட் பண்ணிக்கிறேன். சட்டன் போயிட்டு நான் என்னோட ஃபால்ஸ் ஐ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ப்ரான்சருக்கு நான் ஹூலாவுடைய டோஸ்டட் ப்ரான்சர் எடுத்துக்க போகிறேன்.
இன்றைக்கி நான் க்ரீம் கான்டர் எதுவுமே பண்ணல. ஸோ என்னோடய ஃபேஸுக்கு அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரான்சர் எடுத்தேன். நான் என்னுடைய ஜா லைன், என்னோடய சீக் போன், என்னோட ஃபோர் ஹெட்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் என்னோட நோஸையும் கான்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷுக்கு இன்றைக்கி மேபிலினுடைய மாஸ்டர் கான்ட்ரோல் பேலட்டில் இருக்கிற பிங்க் கலர் ப்ளஷ் எடுக்க போகிறேன். அண்ட் அதை என்னோட செபி செபி சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேருந்தே அந்த ஹைலைட்டையும் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட நோஸ் அண்ட் என்னுடைய ஹை பிளேன்ஸில் நான் ஹைலைட்டும் பண்ணிக்கிறேன். லிப்ஸுக்கு இன்றைக்கி நிக்ஸோடைய சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் இந்த ஷேட் பூடாபெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூடு டார்க் ஷேட் ஆஃப் அந்த ஒரு பிங்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்னுடைய இன்னைக்கு மேக்கப்புக்கு இந்த ஒரு கலர் காம்ப்ளிமெண்ட் ஆகும் தோணுச்சு. அண்ட் இதுவரை நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னோடய லிப் அவுட்லைன் வரைஞ்சி அதுக்கப்புறமா நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் நிக்ஸோடைய டூவி ஃபினிஷ் லாங் லாஸ்டிங் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்ப்ரேயால் என்னோட ஃபேஸு ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணி என்னுடைய மேக்கப்பை லாங் ஸ்டே ஆக்கிக்க போகிறேன். வித் மேக்கப்ஸ் என்னோடய ஆக்சசரிஸும் என்னுடைய பொட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்மோக்கி விங் லைனர் லுக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லுக் எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்த மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் ஃபர்தர் மோர் நிறைய மேக்கப் லுக்ஸ் அண்ட் மேக்கப் ஐடியாஸ்க்கு நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய இன்ஸ்டா ஹேண்டில். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அண்ட் விஷ் யூ ஆல் இயர்ஸ் அ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் திவாலி. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வித் லாட்ஸ் ஆஃப் லவ், இட்ஸ் மீ கீர்த்தி சைனிங் ஆஃப். டேக் கேர், தேங்க்யூ, ஸ்டே சேஃப், ப்ளே சேஃப் அண்ட் பை பை.